இதோ பாருங்க இந்த மீன் நான் கையால பிடிச்சிருக்கேன். இந்த மீன் பேர் சார்? இந்த மீன் பேர் வந்து கொரவ மீன். சூப்பர். அதாவது இந்த வலைக்கு போய் பேர் இருக்குது, இதை நாங்க புதா கடை பிடிச்சிக்கிறோம் புரியுதுங்களா. இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வலை வந்து மூணு டைப்பா நாங்க பிரிச்சு தந்திரியா பிரிச்சு வந்து என்ன பண்ணுவோம், அந்த மீனுக்கே தெரியாது நாங்க ஏமாத்துவோம். தாவர மீன் இதுல மாட்டிக்கும், தாவர மீன் அதுல மாட்டிக்கும். அதான் மூணு பிரிவு புரியுதுங்களா. இப்ப அந்த மீன் அந்த வலையை பார்த்து எஸ்கேப் பண்ணி இது வந்து மாட்டிக்கும், இதுல மாட்டா இந்த டெம்பு இது வந்து மாட்டிக்கும். அதான் நாங்க மீன ஏமாத்தினாங்க இப்படி இப்படிலாம் விரிச்சியை விட்டு அப்படின்ட்டாக்கலாம். இங்க ஓட்ட இருக்கும் மீன் ஈஸியாக தப்பிச்சு போகிறதுக்கு வசதியா இருக்கும். ஓட்ட இருக்கும் இந்த நான் இந்த இந்த ஓட்ட உடைய மீன் அப்படி வெளியே போகும்போது அந்த வலையில மாட்டிக்கும். அது யாரும் இப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்படி பொறுமையா அது ரெண்டு ரெண்டு மீன் மாட்டேது ரெண்டு சில சின்ன சில ரெக்கார்ட் ஆகுதா சூப்பரா. அதே சூழ்நிலைதான், கொஞ்ச நேரம் நேத்து சூழ்நிலைதான் கிளம்புறாங்க மேல. பாருங்க மூணு டைப்பா வலை போட்டுக்கோங்கன்னாங்க. இந்த வலை வந்து மாட்டலனாக்கா இந்த வலை மாட்டிப்பா. இது வந்து என்ன பண்ணும், கீழே சேர்த்துட்டு இருக்கும். இது என்ன பண்ணா கீழே அடியில் போற மீன் மாட்டல மேல போச்சுனாக்கா இது வந்து மாட்டிக்கிட்டு இந்த வலை மேல இருக்கும் மாட்டிப்போம். இல்லைன்னாக்கா இது தாண்டி போற மீன் இதுல மாட்டிப்போம். இது வந்து மேல குச்சி போட்டு ஹைட்ட கட்டிடுவோம் இதுல மாட்டிப்போம். இப்ப இந்த வலையை பாத்தீங்கன்னாக்கா நானே பாத்துட்டு பாருங்க ஒரு மீன் மாட்டிருக்கு. சூப்பர். இந்த வாரம்பா இதே விட்டுலாம். ஆ ஓகே ஓகே. அது ஒண்ணா எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். சரி சரி. அது மீன் வந்து சிலேபி மீன். மீன் பிடிக்கிறோம் சில பேர் வந்து நம்ம நேரடியா பார்க்க போறதில்ல, விக்கிரத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல வந்து எங்க பிடிதாங்க பாக்க போறதுல, இது நம்மளா வந்து விவசாய மண்ட இடத்துல பிடிச்சி நம்ம சாப்பிடுறோம். விக்கிரத்துல எல்லாம் நாங்க சாப்பிட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறீங்க. மற்றபடி கடலில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கழிவு கலந்துருக்கும் கடல்ல பூட்டு போடுறாங்க. அதெல்லாம் பூட்டாங்க. கடல் மீனுக்கும் ஆத்து மீனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா, கடல் மீன் தெரியுங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க,
ஆட்டு மீன் வந்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா விவசாயம் பண்ணுற விவசாயம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் சாட்டவங்களுக்கு தெரியும் அருமண்ணு தெரியும். சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும் சாப்பாடு. ஏன்னா அந்த தண்ணி கலப்பலாம் தண்ணி, விவசாயம் பண்ணுற தண்ணி, தண்ணி சுத்தமாக மழை தண்ணி, அந்த புள்ளி மோட்டர்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். போனாக்கா நம்ம ஒரு மீன் போடுங்க ரெண்டு மீன் போடுங்க கேட்குறீங்க, அதே பாருங்கள் சேத்துல பாத்துக்குது முழுது ஒன்றும் தெரியாது. இப்போ அந்த செருப்புலாம் போடலாம் அப்படியே வெறுங்கால இது பண்ணுறோம், இது கறிக்காய் மட்டம் இருக்கும், அதே போல மட்டம் வரும் இவ்வளோ இருக்குது. இல்லை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி சொல்லிட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, 10 ரூபா குறைங்க சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்சம் மாசத்தில் ஏசி மூலம் போட்டு விட்டா மட்டும் உடனே வாங்கி போயிடுவோம். அதை சொல்லி பாருங்க உண்மை பணக்காரங்க வந்து இருக்கணும்னா பார்த்தீங்க, லட்சமாக வைக்கணும் பாருங்க. விரால் மீனுக்கு அடுத்தது, ஆனா நல்ல டேஸ்ட், சூப்பரா இருக்கு அந்த மீன் சாப்பிடுறதுக்கு. கடலில் தூக்கி கரையில் தூக்கி போட்டாலும் குறவை மீனா வாழணும், அதாவது தண்ணி இல்லாமலும் அதிக நாள் உயிர் வாழும் இந்த மீன். இந்த மீன் நல்ல மீன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பத்தி மீன், பத்தி மீன் பக்காவா இருக்கும். நீங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது அவங்களுக்கு. இந்த மீன் நல்ல மீன். அதாவது இப்ப நம்ம பிடிச்ச மீன்னா குறவை மீன். நீங்க ஒரு அட்டகத்தி படத்துல ஒரு பாட்டு வந்துருக்கு பாருங்க, கரையில் தூக்கி போட்டாலும் ஏன் காதல் குறவை மீனா வாழன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு லைன் வரும். அதாவது குறவை மீன் பாத்தீங்கன்னா நம்ம கரையில் தூக்கி போட்டாலும் அது வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமலும் அதிக நேரம் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். அந்த மரத்தங்கிற டொங்குலாம் போய் சேர்த்துல போய் மீன் தங்கிடும், அதனால வந்து அங்கே பட்டு மீன் நம்ம வந்து கையை வச்சு தூங்கும் போது நம்ம அதை ஏமாற்றி பிடிச்சிடலாம். அதே சைஸ் போகிறோம் ஒன்று விட்டா கட்சி அதுங்க அது வந்து கேட்கலாம். இது இது வந்து இப்போ நாங்கள் பிடிக்க முடியும், ஏற்கனவே வேற ஏதாச்சும் வலை போட்டிருப்பாங்க, அதில் மாட்டின மீனாக இருக்கும். சப்போஸ் இது சின்ன சைஸ் மீனாக அவங்க அவங்க பிடிக்கலன்னா பீக் போட்டு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அது என்ன பண்ணால் தண்ணியில் போடாமல் கரண்டை போட்டு தோணும், தண்ணியில் போட அது ஒன்றும் ஒன்று பாதித்தான். அது என்ன முல்லா யாராவது வலையில் பிடிச்சிருப்பாங்க, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்னும் செய்ய முடியாதுன்னு பால் மண்ணு விட்டு போயிருப்பாங்க. இந்த மீனை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆமைகள், ஆமைக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க மீன் சாட்ட பகுதி, ஆமை சாட்ட பகுதி மீன் வருது. இதே உயிராக இருந்தாக்கா அந்த மீன் ஃபுல்லாக சாப்பிட்டு போகிறவர் மாட்ட மாட்டான். சின்னதே பேசா கல்ல கொத்த போகுது, கல்லு சுற்றிட்டு குடையுது. வலை சுத்தணும் கையாலே பிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க ஒரு டொங்குள் வந்தது, இந்த மீன் பிடிச்சிருக்கேன் பார்த்துங்க. நான் இப்போ கரையில் போகிறேன் பாருங்க.
இது எதுவும் மாற்றா இது ஒரு கிலோ வந்து அப்படியே யாராவது எடுத்து போகிறோம் நல்லா கேலி இல்லை கெல்த்திராது இதுக்கும் கொடுக்கல ஆ இதுக்கும் கொடுக்கணும் வர வந்து உயிருக்கே ஆப்பத்து கூட வரவேண்டியது ரிஸ்க் உண்டு தெரிஞ்சவங்க கெல்த்தி மீன் இது ரெண்டு பக்கம் வந்து கொடுக்குறது பாருங்க இருக்குன்றீங்களா கொடுக்க மடிச்சிருக்கு போங்க இதை வாங்கிட்டு இருக்கு போங்க அந்த கொடுக்கு நல்லா நல்லா வளவான்னு இருக்கும் கொடுத்துச்சுன்னா ரொம்ப பயமாக குடையும் கையெல்லாம் செமையாக குடைக்கும் இவர் எடுக்க மாட்டார் ஆனால் ஆக்சுவலாக நான் தான் எடுப்பேன் இதை நான் எடுக்கிறேன் பாருங்கள் எதுக்கு இதோட முள் இதுதான் தெரியுதுங்களா இது கொட்டிச்சுன்னா ரொம்ப குடையும் பயங்கரமாக குடையும் மாரடிக்கணும் ரொம்ப இதாகும் ஓ டேக் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இந்த மீன் இதோட ஜாதி இதோட ஜாதி மீன் இன்னொன்று தேலின்னு ஒன்று இருக்கும் அந்த மீனும் அது ரொம்ப பெருசாக இருக்கும் கொட்டினா என்ன சொல்லுவாங்க மலாட்டை பேர் சாப்பிட சொல்லுங்க மலாட்டை பேர் மலாட்டை பேர் இல்லை தேங்காய் பஞ்சு போட்டு லைட்டாக புகையை காட்டணும் கொட்டினா வாயில் அழிவுரே அழிவுடு முள் காட்டணும் முள் காட்டணும் இதை பாருங்கள் இதோட முள் இதை இருக்க பாருங்கள் இதுதான் இதோட முள் ரெண்டு சைடும் வரும் இந்த சைடும் வரும் இந்த சைடும் வரும் இது மேலே இது வந்து அந்தளவுக்கு தெரியாது இதாக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் கெளுத்தி இது